வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டிஆர் ஸ்குவாட் வைட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28th எபிசோடுன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் விட்டதும் விட்டானுங்கன்னா நம்ம ரூம் மேட்ச் ஃபுல்லே ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் அப்டேட் பண்ணலன்றானுங்க. சில பேர் வந்து கிளியர் கேஷில் பப்ஜியவே டெலீட் பண்ணிட்டேங்கிறானுங்க. என்னத்தை சொல்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 பேர் வந்திருக்காங்க. ஓகே, எத்தனை டீம் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, டீம் நம்பர் 2 வந்து ஜீரோ ஜெனிஸ்டர் ஸ்காட், நீங்கள் சைக்கோ ஸ்லேயர் வரல போல. தேர்டு வந்து ஹண்டர், ஓகே ஓ அட்வி ஸ்டாண்டி ஸ்காடு. ஃபோர்த்து வந்து ஹெவன் ரைடன். ஃபிஃப்த்து வந்து கிளாடியேட்டர் ஏசட். சிக்ஸ்த்து வந்து நிர்மல் தீனா அவங்க ஸ்காட். ஓகே, செவன்த்து வந்து கலிமகள். எயித்து வந்து டிடபிள்யூ ட்ரிகர், நேற்று ஜெயித்தவங்க. நைன்த்து வந்து மிஸ்டர் ஃபார்மல் ஸ்காடு, ஹார்ட் பைட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர மனுஷன். அடுத்து 10th வந்து இன்னாக்குல எஸ்பிஸ்ட் டபிள்யூ வீகன், அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சதோட சரி, அதுக்கப்புறம் யாரும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. 11th வந்து தினேஷ் அவங்க. செகண்ட் வந்து ஓட் படாஸ் உங்கள் ஸ்காடு. 14th வந்து எஃப்சி பிரகா கேஆர்ஏபி ரைடன் ஸ்காட். 15th வந்து அக்கேட் லியோபேட். 20th வந்து டிஆர் ஆசல் ஸ்காட் சவுல் நிவின். 21st வந்து கிளாடியேட்டர் எக்ஸ். 24th வந்து என்எம் ப்ரூட்டஸ். 25th வந்து டாக்டர் தீபக் ஸ்காட் சிஎன் பாட். ஓகே, இதான் வந்திருக்காங்க. ஆக மொத்தம் 17 டீம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைட்டை எங்கே ஆரம்பிக்கிறோம்னா, கட்காக்கு பின்னாடி ஒரு பால் அடைஞ்ச கிணத்துல ஆரம்பித்து நேராக நோவர் பண்ணியில் முடிய முடியும். ஹாட்ஸ்பாட்ஸ் சண்டை குவீரடன்னு பார்த்தீங்கன்னா பொச்சினிக்கி மிலிட்ரி பேஸ் பிரிஸ்மோர்க் இருக்கும், மில்ட்டாக இருக்கும். இங்கே இதெல்லாம் தான் சண்டை இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபைட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 4-5 டீம் இப்போதைக்கு டோர்னமெண்ட் செலக்ட் ஆகிருக்காங்க. ப்ரோ, நான் அந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன். 15 டீம் வந்தால் 15 டீம் மட்டும்தான் டோர்னமெண்ட், விளையாடாத பிளேயர்ஸ்க்கு கிடையாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அன்றைக்கி என்ன தோணுதோ அதை பொறுத்து தான். ஓகே, டிஆர் ஆசிக் ஸ்குவாட் அதுக்குள்ளே குதிச்சிட்டாங்க. ஓகே, டிஆர் ஆசிக் ஆசோல் உங்க குதிச்சிட்டாங்க. நவீனும் குதிச்சிட்டாரு. இங்கே வந்து அருண்குமார், ஓகே புது ஸ்காட் போல. தினேஷ் ஹெச் 007 புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் குதிச்சிட்டாங்க. அடுத்து வந்து டிஆர் தீபக் ஸ்காடும் குதிச்சிட்டாங்க. கேண்டி இவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே தான் பொச்சினைக்கு தான் இப்போ நிறையா ஸ்காடு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லோரும் இங்கே தான் போகிறாங்க. அடுத்து எஃபர்ட் சவுல் ஸ்காட் மட்டும் இங்கே போது போல. எஃபர்ட் சவுலும் கிளாடியேட்டர் ஏசட் ஸ்காடு மிஸ்டர் ஃபார்முலாம் வந்து மிலிட்ரி பேஸ் போகிறாங்க. ஓகே, இங்கே வந்து இன்றைக்கி பொச்சினைக்கில் தரமான சம்பவம் எதிர்பார்க்கலாம். நம்ம கேஆர்ஐபி ரைடன் ஸ்காட் எப்பயும் போல் அங்கே பொச்சினைக்கு மட்டும்தான் போகண்டு போய்கிட்டு இருக்காங்க. விடாமூச்சில் போயிட்டுருக்காங்க. ஆனால் 4 நம்பர் ஸ்காட் அவங்களுக்கு கெட்டப்பையா. ஓ, டிஎஃப்எக்ஸ்னு ஒரு புது ஸ்காட் வந்திருக்கு, சூப்பர் சூப்பர். கில்டன் ஓபி இவங்களாம் வந்திருக்காங்க. ஓகே, இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். அடுத்து ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் இறங்கிட்டாங்க. கிரவுண்ட் லெவல் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6 டீம் ஆன் பொச்சினைக்கு. தலை இன்றைக்கி வேறு லெவலில் சம்பவம் இருக்குது. பார்க்கலாம் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு, யாரெல்லாம் கண்டுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஆர் கேண்டி இவங்க இறங்கிட்டாங்களா, இப்போ தான் பேராஷூட்லேயே போயிட்டுருக்காங்க. டிஆர் தீபக் இவங்க இப்போ தான் இறங்குறாங்க. ஓகே, கேஆர்ஐபி ரைடன் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓகே, அதுக்குள்ளே பிஸ்டல் எடுத்துட்டாங்க உங்கள் ஸ்காலில் ஒருத்தர். எஃப்ஆர்எஸ் சைது எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்காங்க. நிர்மல் தீனா அவங்க லிட்டில் பிட் அவே ஃப்ரம் பொச்சினைக்கு. டிஎஃப்எக்ஸ் ஸ்காட் ஆன் ஃபயர் நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு கன்று கிடச்சிருச்சு. டிஎஃப்எஸ் கில்டனுக்கும் கன்று கிடச்சிருச்சு. அவங்களுக்கு இப்போ கன்று எடுத்துட்டாங்க. சண்டைக்கு தான் அடுத்து தேடிக்கிட்டு இருப்பாங்க இனிமையாக. அடுத்து அட்வி ஸ்டாண்டி ஸ்காட் பார்க்கணும். அட்வி ஸ்டாண்டி ஸ்காட்ட ஒருத்தர்கிட்ட ஷார்ட் கன் தான் இருக்குது, இன்னொருத்தர் வந்துட்டு ஸ்கேரல் இருக்குது. ஓகே, இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு சண்டை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. கேஆர்ஐ பேரடன் கிட்ட போவோம். தலைவர் இன்றைக்கி எப்படி சம்பவம் பண்ணுறான்னு பார்ப்போம். பார்க்கும் போல் ரேபிட் பேக்கை மாற்றிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஃபாரஸ்ட் கான் அவங்க ஸ்காட் தான் நமக்குள்ள ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ வாங்க ஏரோப்ளைன் மோடில் போயிட்டு யார் யார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆவரேஜில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்காட் கவர் பண்ணியிருக்கு. ஹண்டர் உங்கள் ஸ்காட் கவர் பண்ணியிருக்கு. நடுவில் வந்துட்டு டிஎஃப்எக்ஸ் ஸ்காடு, ஹெவன் ரைடன் அவங்க. இங்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு 14 எஃப்சி பிரகாஷ் ஸ்காடு. ஓகே, TN72 ஹார்ட் பீட் இங்கே ஃபைட் எடுத்துட்டாரு. அவர் இங்கே இருக்காரு, இங்கே இருக்காங்க. அக்கட் கோப்ரா உங்க இதில் வந்து ஒருத்தர் அடிச்சு விட்ருக்காரு. அக்கட் கோப்ராவை வந்து TN72 ஹார்ட் பைட் முடிச்சே விட்டார். ஆனால் மிஸ்டர் ஃபார்முலா அதுக்கு பழி வாங்கிட்டாங்க. அக்யூட் வைப்பர் வந்து அடிச்சு விட்டார். இப்போ வந்து TN72 ஹார்ட் பைட் வந்து இதுக்கு எப்படி பழி வாங்குறாருன்னு பார்க்கணும். தலைவர்டையும் ஷார்ட் கன் தான் இருக்குது. ஸோ லிட்டில் பிட் லேகிங் டு ஃபைட். ஏன்னா ஷார்ட் கன் வச்சு அவ்வளோ கரெக்டான ஷார்ட்ஸ் அடித்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகே, அக்யூட் வைப்பர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அங்கேருந்து அவருக்கு பின்னாடி பேக்கப் கால் வந்துருச்சு. இப்போ வந்து TN72 ஹார்ட் பைட் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பாருங்கள், ஒரே ஒரு ஷாட் ஓ மிஸ் பண்ணிட்டாரு ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அவர் டீம்கிட்ட கண்டிருக்கு போல. ஜோயல் நம்ம ஃப்ரெண்ட்டை கண்டிருக்கு. அங்கே பாருங்கள், அவர் அங்கே அவர் அடிச்சிருக்கலாமே, அவர் அடிச்சிருக்கலாம் அப்படி. ஓ, டூ லைட் கண்ணிருந்தும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அடுத்து வாங்க நம்ம இங்கே போய் ஃபைட் முடிஞ்சு. இங்கே வந்து இன்னொரு ஸ்காட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 15 நம்பர் ஸ்காட் பக்கத்தில் 8 நம்பர் ஸ்காட் டிடபிள்யூ ட்ரிக்கர் ஸ்காட் இருக்குது. இவங்க எப்படியும் கொஞ்சம் ஃபைட் எடுக்க லேட் ஆகும். நம்ம வாங்க பொச்சினைக்கு பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், எஃப்ஆர்எஸ் கானும் கண்ணு எடுத்துட்டாரு. MK47 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு எஃப்ஆர்எஸ் சைதுக்கு வந்து லைஃப் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எஃப்ஆர்எஸ் சைது யார் அடிச்சுக்கிட்டு இருக்கா, கேஆர்ஐபி ரைடன் வந்து ஹெவன் ரைடன் ஓபி அடிச்சு விட்டாரு. ஓகே, கேஆர்ஐபி ரைடன் ஏட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், கெட்ட பையாலையும் அடிச்சு விட்டார் கேஆர்ஐபி ரைடன் ஆன் ஃபயர். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்எக்ஸ் கில்லர். டிஎஃப்எக்ஸ் கில்லரும் மாட்டிக்கிட்டார். யாருக்கிட்ட,
இதே யார் அடிச்சது? டிஎஃப்எக்ஸ் கில்லரையும் கேவர் ஐபி ரெட்டன் அடிச்சிருக்காரு. ஓகே, வேறு லெவல் ஓபி ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்எஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஸ்காரில் டிஎஃப்எக்ஸ் ஸ்காரில் யார் இருக்கா? கெட்டப்பையா காலி? கெட்டப்பையா இருக்காரா? கெட்டப்பையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். அடுத்து டிஎஃப்எக்ஸ் கில்டன் வந்திருக்காரு. டிஎஃப்எக்ஸ் கில்டன் யாரையும் அடிச்சுட்டாரா? எஃப்ஆர்எஸ் கான் அடிச்சு விட்டார். ஆனால் கேஆர் ஐபி ரெட்டன் அவரையும் காலி பண்ணி விட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் ஐபி ரெட்டன் அவங்க டீமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நாலு கிலோ எடுத்துட்டார். ஆனால் எஃப்ஆர் சைதை மட்டும் சாக விட்டாங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம் சம்பவம் எங்கே நடக்குதுன்ட்டு. இங்கே வந்து மூணாம் நம்பர் ஸ்காட் இருக்குது. ஓகே, டிஆர் ஸ்காட் லிட்டரலி வெயிட்டிங் தேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஒர்க் ஸ்காட் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு மொத்தம் நாலு ஸ்காட், மூணு ஸ்காட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூணு ஸ்காட் தான் இருக்குது. நான் ஒரு ஸ்காட் பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து மூணு ஸ்காட் இருக்குது, கரெக்டாக இருக்குது கணக்கு. ஓகே, இப்போ பெட்னி ராஜ் அவங்களாம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கணும். யூசியை வச்சுட்டு உட்காந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஹண்டர் ஒர்க்ஸ் கேரல் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படி வெட்டவழி பட்டலேருந்து பார்த்தாலும் அப்படியே அடி விழுகும். அட்வி ஸ்டாண்டி. ஓகே, ஹி ஹேவ் எம் 416. ஓகே, குட். இப்போ வந்துட்டு நம்ம டிஆர் ஸ்காட் என்ன பண்ணுறாங்க? டிஆர் காண்டி லிட்டர்லி வெயிட்டிங். பக்கத்தில் யாரோ வர்ற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, 14 நம்ம டீம்லேருந்து யாரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்கள் டீம்மேட்ஸே தானா? இல்லை, சிஓஎன் பாட்டுக்கு ஆல்ரெடி லைஃப் யாரோ ஹிட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஹண்டர் ஒர்க் மேலே மாடியில் ஏற்றாரு. வாங்க ஹண்டர் ஒர்க் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஹண்டர் ஒர்க் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஹண்டர் ஒர்க் இங்கே ஏறி இருக்காரு. ஹண்டர் ஒர்க் இங்கே ஏறி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹண்டர் ஒர்க் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருவாரா பார்க்கணும். ஓகே, ஒரு ஸ்ப்ரேயை போட்டார். ஆனால் அந்த ஸ்ப்ரே வேஸ்டட், யாருமேலேயும் படலை நினைக்கிறேன். லைஃப் எல்லாத்துக்கும் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியும் இங்கே ஆள் மாடியில் இருக்கான் அப்படின்ட்டு, ரெடி ஆகிடுப்பாங்க. அடுத்து வந்து டிஆர் தீபக் வந்து இங்கே ஏறிட்டாங்க. இங்கே ஏறிட்டார்னா அவர் வந்து சர்ச்சுக்கு ஏறிட்டாங்க. ஓகே, சூப்பர். இங்கே வந்து யாராச்சும் தெரியலான்னு பார்த்துட்டு இருக்காரு. தீபக் டைமண்ட் ட்ரெஸ்லாம் வச்சிருக்காரு. ஓகே, ரொம்ப பணக்காரராக இருப்பார் போல், டைமண்ட்லேயே செஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்காரு. அடுத்து வந்து டிஆர் கேண்டியை பார்ப்போம். ஓகே, அவங்க எல்லாருமே லிட்டர்லேயும் இங்கே பேக் அடிச்சிட்டாங்க. ஓகே, சூப்பர். இப்போ நருட்டோக்கு தான் மண்டல ஹெல்மெட்டே இல்லை. ஆனால் இங்கே யாரும் முன்னாடி ஓடுறாங்களே, யார் இது? சிஓஎன் பாட் ப்ரோ வந்துட்டு கீழே போகிறாரு. கீழே போய்ட்டு நான் முன்னாடி போய் ஃபைட் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஓகே, வாங்க நம்ம அடுத்த ஸ்காட் கிட்ட போகலாம். ஓகே, உங்கள் லிட்ரலி ஃபைட் எடுத்து க்ளோஸ் ரேஞ்சுக்கு வர கொஞ்சம் நேரம் ஆகும். வாங்க மொத்த ஸ்காட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுமா. இங்கே பாருங்கள், அக்கே டைப்பர் ஸ்காட் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. இங்கே புல்லட் ரிலீஸ் மட்டும் இருக்குது. ஆனால் இன்னும் ரெண்டு ஸ்காட் பக்கத்தில் வரல. இன்னும் பக்கத்தில் வரதே அப்படியே கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டார்டிங். ஓகே, டிடபிள்யூ ஸ்டார்ட் அவுட் டபிள்யூ செவன். ஓகே ஓகே ஓகே, ஸ்கிரீன் பாய் இவங்களாம் வந்திருக்காங்க ப்ரோ. நாளையிலேருந்து ரூம் மேட்ச் வந்து 9:30 இல்லை 9:00 இருக்கும். ஏன்னா டைம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பேருக்கு செட் ஆகலை. ஸோ வந்துட்டு 9:00 பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அதனால் இனிமேல் ரூம் மேட்சஸ் வந்து பெர்மனெண்ட்டாக 9:00 தான். ஓகே, இவங்க இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அக்யூர் டைப்பர் ஸ்குவாட் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ஃபைட் எடுத்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அருண்குமார் அவங்க வந்து ஸ்டாபிள் சைட் போயிட்டு லூட் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ஓகே, இங்கே காரில் எடுத்துட்டாங்க. இங்கே போயிட்டு லூட் அடிச்சுட்டு கிளம்புவாங்க அவங்க. அடுத்த டிஆர் தீபக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட அவங்க மாட்டலை. ஆனால் மூணாம் நம்பர் ஸ்காட் வந்து அவங்கக்கிட்ட, மூணாம் நம்பர் ஸ்காட் யார்கிட்ட மாட்டிக்கிட்டா? மூணாம் நம்பர் ஸ்காடையும் யார்ட்டையும் மாட்டலன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க எஃப்சி பிராக் அவங்க. இங்கே எப்படி நோட் பண்ணிவிடுப்பாங்க. ஆனால் இங்கே ஃபைட்டு இப்போதைக்கு வராது. கிளாடியேட்டர் கேஎம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கே கிளாடியேட்டர் கேம் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். கிளாடியேட்டர் கேம் இங்கே பாருங்க, அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுச்சு. இந்த அப்டேட்டில் வந்து கார்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு ப்ரோ, சீரியஸாகவே. ஓகே, கார் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த என்ன சொல்கிறது, சுடுறப்போ வந்துட்டு போன ஓட்டெலாம் வந்துட்டு நம்ம அந்த கன் வாங்கினா மட்டும்தான் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை, நம்ம அந்த எஃபெக்ட்ஸை போய் செட்டிங்ஸ்லேயே மாற்றிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சைடில் வந்துட்டு முன்னெல்லாம் வந்துட்டு அந்த கன் வாங்கினா மட்டும்தான் அந்த இதெல்லாம் சுடுற, யார் சுட்டாலும் அந்த டிசைனாக சாகிறது கட்ட அந்த சைடில் காட்டுது பாருங்கள். டிஆர் நருட்டோ, டிஆர் நருட்டோ கியா கே ஓ எஃப்ஆர்எஸ் காட்ட முடிச்சிட்டாங்க. ஓகே, நான் ட்ராப் தொட்டுட்டேன்னா இப்போ டக்குன்னு போகணுமையா? ஓ, எஃப்சி பிரகா மட்டும்தான் இருக்கார். அதுக்குள்ள மூணு பேரும், ரெண்டு பேரும் முடிச்சு விட்டாங்க வேறு லெவல். இப்போது எஃப்சி பிரகா என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஸ்காடை இவங்க இவர்கிட்ட புஷ் பண்ணிட்டாங்க. கிளாடியேட்டர் எக்ஸா கிளாடியேட்டர் ஏஜ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து எஃப்சி பிரகா மேலேருந்து கீழே குடிச்சிட்டார். அவருக்கு லைஃப் இல்லை. எஃப்சி பிரகா கீழேருந்து டிஆர் தீபக் ஏசி அடிச்சிட்டாரு. இங்கே வந்து கிளாடியேட்டர் ஏஜ் எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காங்க. கிளாடியேட்டர் கேஎம் கிளாடியேட்டர் எக்ஸும் கிளாடியேட்டர் ஸ்காட் வர்சஸ் கிளாடியேட்டர் ஸ்காட். என்ன வர்றதுக்குள்ளே வண்டி மட்டும் புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அநியாயமையா அநியாயம் பண்ணிட்டாங்க போல். ஃபஸ்ட் கிளாடியேட்டர் யார் மூணு கிலோ எடுத்திருக்கா? கிளாடியேட்டர் மேக்ஸுக்கு தான் ரெண்டு கிலோ. இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுட்ருக்காரு கிளாடியேட்டர் மேக்ஸு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 பேர்லேருந்து 39 பேர் வந்துட்டாங்க. 17 டீம்லேருந்து 13 டீம் வந்துடுச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு ஆட்டம் எவ்வளோ சுறுசுறுப்பாக போகுது அப்படின்ட்டு. இன்னும் வந்துட்டு ஜோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால எனிமீஸ்லாம் வந்துட்டாங்க. இங்கேயும் தேடிக்கிட்டு ஃபைட் எடுக்கவே லேட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து
கிளாடியேட்டர் கேஏ நம்ம காட்டலான்ட்டு வந்துட்டு அதுக்குள்ள செத்து போயிட்டார். இப்போ சிவாயின் பாட்டை வந்துட்டு மூணாம் நம்பர் ஸ்குவாட் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சிவாயின் பாட்டுக்கிட்ட போகலாம். சிவாயின் பாட்டான் நாக்கு வேறு ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வரங்க ஒரு ஃப்ளார் வேறு அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃப்ளாரை யார் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்காது யார். ஓகே அது வேறு யாரும் இல்லை, நம்ம வந்துட்டு அசோக் அருண்குமார் அவங்க தான் அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பெட்னிராஜ் இங்கே வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். டியர் காண்டி ஏறுறாங்க, டியர் காண்டி ஏறி அடிச்சிட்டாங்க. சூப்பர் 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 வெல் ஷாட். டியர் காண்டி இப்போ அடிச்சு விட்டாங்க. இங்கே வந்து அட்வி ஸ்டாண்டி இங்கே பின்னாடி ஏறிக்கிட்டு இருக்காரு. அட்வி ஸ்டாண்டி ஆன் பேக், அட்வி ஸ்டாண்டி அடிச்சு விட்டாங்க. இப்போ ஹண்டர் ஒர்க் மட்டும்தான் இருக்காரு. ஹண்டர் ஒர்க்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல. இங்கே ரெண்டு நாக்கு வச்சிருக்காங்க, டியர் நருட்டோவும் கேண்டியையும். இப்போ கேண்டி அழகாக அடிச்சு விட்டாங்க. கேண்டி தானே அடிச்சது? ஆமாம் கேண்டி தான் அடிச்சிருக்காங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. கேண்டி வந்துட்டு ரெண்டு கில் எடுத்துருக்காங்க. சூப்பர் நருட்டோ ரெண்டு கில், சிவாயின் பாட் ஒரு கில். சூப்பர் சூப்பர். இப்போ ஆக மொத்தம் மூணு ஆறு கில் எடுத்துருக்காங்க டிஆர் ஸ்காட். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாஃபியா மேடி, இவங்க மாஃபியா மேடின்னு எனக்கு தனியாக வந்திருக்காரு. ஓ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. களிமகள், ஓகே நீங்கள் களிமகள், எனக்கு அந்த பேர் எப்படி வாசிக்கிறேன்னு தெரியல. ஓகே தப்பா வச்சா சாரி ப்ரோ. இப்போ அருண்குமார் அவங்க இங்கே லூட் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்துட்டு பக்கி எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாங்க. ஓகே தே வில் பி லிட்டர்லி லூட்டிங் ஹியர் அண்ட் தேர். இங்கே வரங்க, இங்கே ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் அக்யூட் டைப்பர் ஸ்குவாட்கிட்ட. ஓகே இவங்க ரெண்டு ஸ்குவாட் பக்கத்து பக்கத்தில் ரொம்ப நேரமாக கேம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து டிடபிள்யூ டிக்கர் ஸ்குவாட் வந்து டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. சூரியன் நல்லா இருக்குல்ல? எப்படி சூரியன் அங்கே டிக்கிறார் வரல, கிளிச் சரியாயிடுச்சா? மேஜிக் ஸ்கிரீன் பாய்ஸ் வெயிட்டிங் ஹியர் டிடபிள்யூ டிக்கர் ஆன் தி டாப். நல்லா இருக்காங்க. ஓகே இங்கேயும் எங்கேயும் கேமரா தூக்கிட்டு போய் எடுத்துருக்கோம். இங்கே வரைக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. யாரோ 24 நம்பர் ஸ்குவாட்கிட்ட யாரோ இருக்க மாதிரி இருக்குது. எஸ் எம்எம் ப்ரூட்டஸ் அவங்க. ஓ உங்கள் புது ஸ்காட் ஃபாக்ஸ் தீனா, ஃபாக்ஸ் தீனா தீனான்னு தான் நினைக்கிறேன். ஃபாக்ஸ் தீனா அப்புறம் வந்து என்எம்எம் எம்எம் என்எம் ப்ரூட்டஸ். ஓகே தே வெசஸ் எஃபர்ட்ஸ் அவுல் ஜீரோ ஜெனிஸ்டர் ஸ்காட் எஸ்எஸ்ஏகேஎஸ் ஏகேனிக்கெலாம் வேறு லெவல் பண்ணிட்டு போனார். ஆனால் கடைசியில் ஃப்ரீ எஃபெக்ட்டுக்கு பயன் கிடைக்காமல் இறந்து போயிட்டார். ஓகே இங்கே பாருங்கள், எம்எம் ப்ரூட்டஸ் இங்கே இருக்காங்க, எஸ்எஸ்ஏகே ஸ்காட் இங்கே இருக்காங்க. யார் எங்கிட்ட ஏறாங்கன்னு பாருங்கள். ஜீரோ ஜெனிஸ்டர் எங்கிட்ட ஏறாரு, எம்எம் ப்ரூட்டஸ். ஓ உங்கள்கிட்ட ஆள் வரது தெரிஞ்சுட்டு என்எம் ப்ரூட்டஸ் வந்து பாமோட கையில் நின்றுட்டு இருந்தார். இங்கே டிபிஐ வச்சுட்டு கையில் நின்றுட்டு இருக்காரு. ஃபாக்ஸ் டீனா வந்துட்டு இங்கே வெளியே நிற்கிறாரு. ஓகே ஹீ லிட்டரலி நாட் கிவிங் பேக் அப் ஃபார் ஹிஸ் டீமேட் என்எம் ப்ரூட்டஸ். இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே எனக்கு தெரிஞ்ச அவரை சுற்று போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எஃபர்ட்ஸ் அவள் உங்கள் ஸ்குவாட் வந்து உங்களை சுற்று போத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்க்கலாம் ஃபோர் வர்சஸ் டூ சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை எப்படி என்எம் ப்ரூட்டஸ் என்எம் ப்ரூட்டஸ் இதை வந்து கிளியராக ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்எம் ப்ரூட்டஸ் ஒரு நாக் வச்சிட்டாரு. இப்போ அடுத்து வந்துட்டு அவர் டீம்மேட் எஃபர்ட்ஸ் அவள் வந்து எப்படி ரிவைவ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் தான் வருவார். இப்போ அடுத்து எப்படி ஒரு நீட்டாக ஒரு பாம் தூக்கி போட பார்க்குறாரு. ஜீரோ ஜெனிஸ்டர் வர்றாரு, ஜீரோ ஜெனிஸ்டர் வந்தார். என்எம் ப்ரூட்டஸ் வாட் ஹீ இஸ் டூயிங், வாட் ஹீ ஹேஸ் ஐடியா ஆன் ஹிஸ் மைண்ட், லெட் சி வாட் ஹீ கேன் டூ. எஃபர்ட்ஸ் அவள் பேரி வந்துகிட்டு இருக்காரு. இங்கே பின்னாடி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸ் டிஒய்என்ஏ இங்கே நிற்கிறாரு. இங்கேருந்து இங்கே பாம்பு தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இங்கே யாருமே இல்லையாப்பா, யாருக்குப்பா பாம்பு போடுற? மனுஷன் இங்கே யாரும் இருக்கா நினச்சி பாம்பு போடுவார் போல். ஆனால் இங்கே மால்டே காக்டல் வந்துருக்கு. மால்டே காக்டல் வரங்க டிசைன் டிசைனாக எரியுது வேறு லெவல். என்எம் ப்ரூட்டஸ்க்கு மால்டே காக்டல் மிஸ் ஆகிட்டார் போல். மால்டே காக்டலில் என்எம் ப்ரூட்டஸ் இஸ் வெயிட்டிங் ஹியர் அண்ட் ஜீரோ ஜெனிஸ்டர் ஹேஸ் பீன் ஹியர். இங்கே தான் இருக்கேன், இப்படி போய் அடிக்கலாம். இன்னொரு மால்டே காக்டெயில் மற்ற மாற்றி வந்துகிட்ருக்கு. இங்கே வர முடியாது, அவங்களுக்கு வழி இல்லையா? இங்கே பாருங்கள், இதில் வந்து அடித்தா ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன ப்ரூட்டஸை எஸ்எஸ்ஏகே வந்துட்டு ஈஸியாக அடிச்சுட்ருக்காரு. ஃபாக்ஸ் டிஒஎன்ஏ இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் எம்பா ஏன் ஜீரோ ஜெனிஸ்டர் ஸ்குவாட் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பில்டிங்கோட உள்ள அனலைசிஸ் அவங்கள்ட்ட இல்லை. ஃபாக்ஸ் டிவன் ஏறிக்கிட்டு இருக்காரு. இவங்க இவங்க தான் அந்த ஸ்குவாடை சுற்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. விசியை வச்சு அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஏறிட்டார், ஏறி ஃபாக்ஸ் டிவன் அடிச்சிட்டார். அதே கேப்பில் வந்து ஜீரோ ஜெனிஸ்டரையும் அடிச்சிட்டாங்க. இப்போ என்எம் ப்ரூட்டஸ் மட்டும்தான் அவங்க டீமில் இருக்கார். என்எம் ப்ரூட்டஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஃபாக்ஸ் டிஒஎன்ஏ வந்து முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்துட்டு ஃபாக்ஸ் டிஒன்ஏ லிட்டரலி பேக் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே இங்கே வந்து கசோ ஒரு ஆள் வந்துட்டு டிடபிள்யூட் இருக்கார், நம்ம அடிச்சிருக்காரு. வேறு பாட்டிலையும் அடிச்சிருவாங்க, அடிச்சிட்டார். சூப்பர் ப்ரோ. அவங்க நம்ம அடுத்த ஃபைட்டுக்கு போகலாம். இங்கே வந்து அக்யூட் டைப்பர் நாக்கில் இருக்காரு.
இப்போ அக்யூரேட் லேபர் மட்டும்தான் இருக்கார். அக்யூரேட் லேபர் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். அக்யூரேட் லேபர் வந்து இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அடிக்க ஓ கசோவியும் அடிச்சிட்டாங்க. கசோ உயிரோட தான் இருந்தார், அவரையும் இப்போ அடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு டிஆர் சுரன் வந்து கசோ வந்து யூசியில் வச்சு முடிச்சு விட்டார். அக்யூரேட் லியோ பேட் இதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பாரா? யூஎம்பி அண்ட் யூசி ஹி ஹேஸ் லெட் சி வாட் ஹீ கேன் டூ, என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு 11 டீம் ஆகிடுச்சு. இப்போ டிஆர் கேண்டி பக்கத்தில் வந்து ஓகே, ரெண்டு டிஆர் ஸ்குவாடுமே இப்போ பிரச்சனைக்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டிஆர் ஸ்குவாட் இங்கே தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ரிவைவ் பண்ணுறது வந்து அக்யூரேட் பக்கத்தில் வராது, ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இனிமேல் இங்கே தான் இருக்கோம். ஓகே, லெட்ஸ் பி அலாட், வாம் போட தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். டிடபிள்யூ ட்ரிக்கர் வந்து அடிச்சே முடிச்சு விட்டாங்க அவங்க, அதெல்லாம் ஸ்கீன் பாய் தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்கேட் லேபாட்டோட மண்டை திரும்பி தேடிட்டு இருக்காங்க. அப்போ டிடபிள்யூ ஷேடோ மேலே ஏற பார்க்குறாரு, பாம் தூக்கி போட்டார். பாம் காட் வேஸ்டட். டிடபிள்யூ சுரன் இங்கே இருக்கார், அவங்க இங்கே பாருங்க பார்த்துட்டாரு. ஈஸியாக அடிச்சிட்டார். இப்போ ஒரு நாக் வச்சிட்டாரு. திருப்பி அக்யூரேட் வைப்பார் ஆன் நாக் அகைன். இப்போ வந்துட்டு அக்யூரேட் லேபேடை வந்துட்டு புஷ் பண்ணுறாங்க. லெட் சி வாட் அக்யூரேட் லேபேட் அண்டு என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குவோம். என்ன கதவு கொண்டுட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு, ஆனால் கொண்டுட்டாங்க கதவு திறந்து, கதவுக்குள்ளேயே வராங்க. ஸோ இட்ஸ் கிளிச் மேபி, கிளிச்சு தான் நினைக்கிறேன். சாரி ஃபார் த பொசிஷன் ஆஃப் த கேமரா. டிஆர் ராசிக்காரு நாக்கு வச்சிருக்காரு, ஓட் படாஸ் நாக்கு வச்சிருக்காரு. டிஆர் ராசிக்கு வாங்க இங்கே போகலாம். ஸோ வந்துட்டு இங்கே நாக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு டிஆர் ராசிக்கு. ஓட் படாஸ் இவங்க இங்கே இருக்காங்க. 11 நம்பர் டீம் அவங்க மேலே மலை மேலே இருக்காங்க. கீழே இருந்து நாக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுல் நிவின் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இங்கே மேலே வந்துட்டார் சவுல் நிவின். பார்க்க என்ன பண்ணுறாங்க அவங்க டீம்மேட்ஸ். இப்போ தான் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஸ்மோக் போட்டிருக்காங்க. ஓகே, கார் வந்தது நமக்கான ஐடியா அவங்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓட் படாஸ் மட்டும் லெஃப்ட்டில் இருக்கார். சவுன் இந்த மரத்தில் ஸ்டே பண்ணிட்டார். டபிள்யூபி கன் ஸ்குவாட் வர இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க. இந்த மண்ணில் இருக்காங்க. டிஆர் ராசிக்கு வர கீழே வந்து புல்லட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்வா மட்டும் இல்லைங்க, ஓட் படாஸ் வந்து நாக் அடிச்சிட்டாரு. சவுன் மீன் வேறு லெவல். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து ஓட் படாஸ்க்கு நான் இதை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பின்னாடி இருந்து ஸ்ப்ரே வந்துட்டு இருக்கு. அவர் சவுல் சரியான பேக்கப் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ டிஆர் ஆசோல் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். டிஆர் ஆசோல் இப்போ தான் சுற்றி வந்துட்டு இருக்காரு. இது வந்து ரொம்ப லேட்டுன்னு தான் சொல்லணும். ஓ சூப்பர், டிஆர் ஆசோல் குட் பேக்கப். ஆனால் டிஆர் ஆசோலையும் நாக் பண்ணிட்டாங்க. டிஆர் ஆசோக்கு இங்கே பக்கத்தில் இல்லை அவரை ரிவைவ் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க ஓட் கேஸ் டீமில் ஒரே ஒரு நாக்கு தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் வந்து டிஆர் ஆசோக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரில, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஓகே வாமா அப்பலாம் இங்கே மேலே ஏறி அடிச்சு விடு. டிஆர் கேண்டிஸ் கூட இங்கே சுற்றிட்டுருக்காங்க. ஓகே, இங்கே இருக்காரு சவுல் நின்று, இங்கே இருக்காரு சவுல் நின்று. பேர் வே பண்ண போகிறாரு, எல்லாமே ஏறி அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே 10 நம்பர் ஸ்குவாடும் எப்படி ஃபைட்டில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன் க்ளோரி எஸ்பி எதுவும் பண்ணல. ஸோ டபிள்யூ பிகன் அவரும் இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. ஸோ டிஆர் ராசிக்கு வந்து ரிவைவ் பண்ணுற பிளான் தான் இப்போதைக்கு. அதுக்கு பின்னாடி போகிறாரு இன்னும். ஓட் படாஸ் உங்கள் டீமே இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் ஓட் கிக்காஸ் நம்ம டீம் என்னாச்சு? ஓட் கிக்கர் அப்படி நாக் ஆனார். கார்லேருந்து குதிச்சு நாக் ஆகிட்டாரா? அப்படியே நினைக்கிறேன். நல்ல கார், குட் கார், போலீஸ் கார். அடுத்து இங்கே பாருங்கள், டிஆர் கேண்டிஸ் கால்ட் அகைன் ஃபைட். யார் ஃபைட் எடுக்கிறா அவங்கக்கிட்ட? கிளாடியேட் பென்ஸ் கார் ஃபைட் எடுத்துகிட்ருக்காங்க. காரில் மாற்றி மாற்றி எங்கிட்ட ஓடிட்டு தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கிளாடியேட் ட்ரிங்க்ஸ் கார்டுக்கு ஸ்ப்ரேயை போடுறாங்க. ஒருத்தரை கார்லேயே ஏற்றிட்டார் தீபக்கு. கிளாடியேட்டர் மேக்ஸை டிஆர் கேண்டி நாக்கு. இப்போ கிளாடியேட் டின் மட்டும்தான் இருக்காரு, அவரையும் அடிச்சிட்டாரு. ஓகே, இந்த ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க கிளாடியேட்டர் ஸ்குவாடை. ஓகே, ஆனால் சூப்பர் கிளாடியேட்டர் ஸ்குவாட் வந்துட்டு தீபக் ஸ்குவாடில் ரெண்டு நாக்கு வச்சுருக்காங்க. சூப்பர் சிவன் பாட்டு தான் கிளாடியேட்டர்னு அடிச்சிருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். இப்போ வந்துட்டு இன்னும் 9 டீம் தான் இருக்குது. ஓகே, இவங்களும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க.
கார் திருவிழா ஜோன்களை கூட கண்டி போயிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ எல்லா டிமின் ஜோன்களை வந்து அவனு ட்ராப் யார் போய் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஃபர்ட்ஸ் அவ்வளோ உங்கள் ஸ்காட் வந்துட்டு ட்ராப்பை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல சைனா இல்லை பேட் சைனா நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு லிட்ரலி ரெண்டு ஸ்காடும் டிஆர் ஸ்காடும் இங்கே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிஆர் ஸ்காட் வந்து ட்ராப் பார்க்கவே இல்லை, லிட்ரலி லூட்டிங் இங்கே தான் லூட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க ட்ராப் பார்க்கல. இவங்க நம்ம டீம் டிஆர் ஸ்காட் வந்துட்டு ஒரு 9 கிலோ எடுத்திருக்காங்க அவங்க. ஓகே, நம்ம டிஆர் ராசிக்கவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஆசோலோட உயிர் எடுத்ததுக்காண்டி ஓட் பேடாஸ் டீமை பழி வாங்குவாங்கன்னு பார்க்கணும். பாருங்க, இங்கே ட்ராப் எடுத்ததுக்காண்டி ஜீரோ ஜெனிஸ்ட் உங்கள் ஸ்காட் போயிட்டுருக்கு. இங்கே புகை எறிகிறத பார்த்துட்டு அருண்குமார் அவங்க கீழே தான் இருக்காங்க, ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. போய் பார்க்கலாம் அருண்குமார் அவங்க கீழே இல்லையாண்ணா. அவங்க ரோட்டுக்கெலாம் அங்கிட்டு இருக்காங்க. மாஃபியா மாடி வந்து ரெண்டு ஸ்காட் பக்கத்து பக்கத்தில் இருக்கா? அவங்க ரெண்டு பேர் தான் வாங்க. அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு பேரும் பக்கியை போட்டு இங்கே படுத்துருக்குறாங்க. மாஃபியா மாடி அவங்களும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஸ்மோக் போட்டதெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ ரெண்டு ஸ்காட் ஃபைட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யார் யார் அடிக்கிறாங்கன்ட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இப்போதைக்கு ஃபைட் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் ஊர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூம் மேட்ச் விளாட்றவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டு எல்லோரும் இன்வைட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சிவன் பாட்டு டிஆர் தீபக் ஸ்காட்கிட்ட வந்துட்டு பக்கத்தில் ஸ்கின் பாய் டிடபிள்யூ ஸ்காட் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபைட் எடுக்கிறாங்களா லிட்டரலி கிளம்புறாங்களான்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ தான் இங்கே வராங்க. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க இங்கே இருந்தது டாக்டர் ராசிக்கு வந்துட்டு ஸ்கூலில் இருக்கார். ஓட் பீஸ்ட் உங்கள் ஸ்காட் வந்து இங்கே தான் போகிறாங்க. இங்கே போல் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த வீட்டுக்கு போக போனாங்க, ஆனால் ஜோன் மாறிடுச்சு. ஜோன் மாறின காலத்தில் திருப்பி திருப்பி இங்கே தான் வருவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு ஃபார்முட்டு வந்த வீடு தான். ஓகே, இந்த வீடு ரொம்ப இந்த வீடு இப்போ தான் நம்ம ரூம் மாதம் ஜோன்லேயே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்க்கலாம் அந்த வீட்டில் எல்லோரும் எப்படி ஆடுறாங்க. இன்னும் அவங்க ஆட்டத்தில் அவங்க போய் காரை எடுத்துட்டாங்க. அவங்க இங்கே ஸ்டே பண்ணுற ஐடியாவில் இல்லை, அவங்க வந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், மூணு டீம் லிட்ரலி பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் யாரும் யாரையும் சுட்டுக்கூட காட்டலன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கும் லைஃப் குறைந்த மாதிரிலாம் தெரில, எல்லாருக்குமே லைஃப் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ கார் வந்துட்டு போனதையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் டெல் டிஆர் ராசிக்கு வந்து ஒருத்தர் நாக்கு வச்சுருக்காரு. மால்டை காக்டெல்லாம் வருது. ஸோ நிர்மல் ஜெயினா அவங்க ஸ்காடு. டிஆர் ராசிக்கு வந்து நிர்மல் ஜெயினா அப்போ நாக்கு வச்சிட்டாரு. ஓகே, அவங்க டீமை ரிவைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டிஆர் ராசிக்கு ரிவைவ் பண்ணுறதுக்கு சவுல் மீன் போகணும், ஆனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவர் இந்த வீட்டில் இருக்கார். ஸோ இப்போ உள்ளே கிளம்ப பார்க்குறாரா இல்லை ரிவைவ் பண்ண போகிறாரான்னு தெரியல. ஓகே, ரிவைவ் பண்ண தான் போயிட்டுருக்காரு. மாஃபியா மாடியை வந்துட்டு இங்கே தினோஸ் 007 அடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு மாஃபியா மாடியா நாக். தினோஸ் 007 அப்படியே உருந்து போயிட்டுருக்காரு. டிஆர் ராசிக்கு வந்து நிர்மல் ஜெயினா முடிச்ச விட்டார். இப்போ சவுல் மீன் மட்டும்தான் இருக்காருங்க. ஓகே, கார் எடுத்துகிட்டுலாம் வந்துட்டு ஏதோ பண்ண பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். யார் நம்ம தலைவர் கழிமகள், அவருக்கும் காரில் ஸ்ப்ரேயை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு லைஃப் குறையில் அவர் டீமேட் ஒருத்தர் இருந்தார். அவர் டீமேட் என்ன படுத்த கிடக்குறாரு. மாஃபியா மீடியா முடிச்சு விட்டார்.
அருண்குமார் இன்னும் படுத்து கிடக்கிறாரு, அவர் டீமுக்கு சப்போர்ட்டு கூட வரல. ஆனால் வந்து தினேஷ் வந்து தனியாகவே ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாரு. சூப்பர். என்ன இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். அப்போ வந்துட்டு 17 டீம்ல வந்து 6 டீம் ஆகிடுச்சு, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே, இவங்க ஜோனுக்குள்ளே போக கிளம்பிட்டாங்க. இப்போ டிஆர் கேண்டி ஸ்காட்டுக்கும் டிடபிள்யூ ஸ்காட்டுக்கும் ஃபைட்டு, ஏன்னா ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. டிடபிள்யூ ஸ்காட் இதில் இருக்காங்க, அவங்க சும்மா தான் இருக்காங்க போல். ஓகே, அவங்க ஃபைட் எடுக்க இங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே, டிஆர் கேண்டி ஸ்காட் யார்கிட்ட போகிறாங்க? டிஆர் கேண்டி ஸ்காட் வந்து இங்கே ஒரு ஸ்காட்கிட்ட வந்திருக்காங்க. காரை நிப்பாட்டுறதுக்குள்ளே ஒரு நாக்கு டிஆர் நட்டும் சிஓ இன்பாட்டும் ஒஸ்ட்டு சைன். காரை அவசரப்பட்டு நிப்பாட்டுறேன்ட்டு ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க, நல்லா நடந்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். டிஆர் தீபக் அவசரப்பட்டு உள்ள ஃபைட்டு கேறிட்டார். இப்போ டிஆர் கேண்டி மட்டும்தான் இருக்கார், கேண்டியவும் ஈஸியாக ஏறி அடிச்சிட்டாங்க. ஜீரோ ஜினிஸ்டர் ஸ்காட். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, 5 டீம் ஆகிடுச்சு, 6 டீம்லேருந்து. இப்போ பார்க்கலாம் எல்லாரும் ஜோனில் பாருங்கள், அப்படியே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா சைடுமே ஃபைட் இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டாரு டிடபிள்யூ ஸ்காட் வந்துட்டு, ஜீரோ ஜினிஸ்டர் பார்த்துட்டாரு, ஏடபிள்யூ வச்சிருக்காரு. இங்கே வந்து எப்படியும் ஒரு 4 புல்லட்டை போட தான் பார்ப்பார். ஓகே, ஓட் பீஸ்ட் இங்கே இருக்கார். ஓட் பீஸ்ட் வந்து நாக்கு வச்சுருக்காங்க. ஓட் பீஸ்ட்டு வந்து யாருக்கு நாக்கு வச்சுருக்கா? ஸ்வீன் கெவின் வந்து நாக்கு வச்சுருக்காரு. 6 நம்பர் ஸ்குவாட் நாக்கு வச்சுருக்காங்க. இங்கே தான் ஓட் பட்டாஸ் இருக்கார். அது அஸ்வின் கெவினுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ பாருங்கள், எல்லா டீமும் அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அருண்குமார் டீம் வந்து ஓட் படாஸ் பார்த்துருப்பார். ஓட் படாஸ் அப்படியே ஸ்ப்ரே போட ஆசைப்படுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டுருக்காரு. அப்படி பண்ணால் ஒரு பின்னாடி இருக்க அடித்து விட்ருவாங்க. ஓகே, இப்போ தே காட் அ கவர். மேலே வேறு அஸ்வின் கெவின் வேறு இருக்கார். அஸ்வின் கெவின் இப்போ எப்படியும் ஓட் படாஸ் பார்த்துருக்கணுமே. அருண்குமார் நாக் வச்சார் ஓட் படாஸு. இப்போ வந்து அஸ்வின் கெவின் இவர் எப்படியும் பார்த்துருக்கணும். இங்கே ஒரு பிளேயர் இருக்கான் வச்சு ஃபிக்ஸ் ஆகிடுக்கணும், அப்படி ஆகவே இல்லை. தே ஹேவ் நோ ஐடியா ஆல் அபவுட். இப்போ 11 நம்பர் ஸ்காட்டில் தினேஷ் மட்டும்தான் இருக்கார். ஓகே, இப்போ வந்து 5 டீம் தான். 5 டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ ஜெனிஸ்டர் ஸ்காட், நிர்மல் தினா, டிடபிள்யூ ஷேடோ, தினேஷ் ஓட் கேஸ். இப்போதைக்கு 5 டீம் தான் இருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, தினேஷ் 007 இங்கே அப்படியே கேம்ப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஓட் படாஸ் அங்கே கேம்ப் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ தே லிட்டரலி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். நான் இங்கே பாருங்கள், இங்கே கண்ணனை வந்துட்டு யார் நாக்கு வச்சுருக்கா? ஜீரோ ஜினிஸ்டர் ஸ்காட் நாக்கு வச்சுருக்காங்க. ஜீரோ ஜினிஸ்டர் வந்து கண்ணனை முடிச்சு விட்டார். ஆனால் அவங்க அதில் வந்துட்டு எஸ்எஸ்ஐக்கு நாக்காயிருக்காரு. அவர் வந்து நிர்மல் டீம் அடிச்சு விட்ருக்காரு. ஓகே, இப்போ அவங்க ஜீரோ ஜினிஸ்டர் நாக்கு, இப்போ அவங்க டீம் வந்து 2 நாக்கு ஜீரோ ஜினிஸ்டர் டீமில். ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு எம்பரரும் எஃபர்ட்ஸ் அவ்வளோ தான் இருக்காங்க. அவங்க பார்க்கலாம் எப்படி இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எம்பரர் இன்றைக்கி வேறு லெவல் பண்ணியிருக்காரு, 7 கிலோ எடுத்துருக்காரு தலைவர். ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ வந்துட்டு அந்த ஸ்காட் அங்கேயே. ஓகே, தினேஷ் இருக்கார், ஓட் படாஸ் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஸ்காடையே முடிச்சு விட்டாங்க போல் அவங்க வந்துட்டு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸ்கீன் பாய் மேலே ஏறி வந்துட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு 4 டீம் தான், டிடபிள்யூ டீம், ஜீரோ ஜெனிஸ்டர் டீம் அண்ட் தினேஷ் அண்ட் ஓட் படாஸ். ஓகே, அந்த ரெண்டு டீமில் இங்கே ரெண்டு பேர் தனித்தனியாக தான் இருக்காங்க. இது ரெண்டும் தான் ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்குவாட் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் டிடபிள்யூ ஸ்குவாடுமே 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்துட்டு இங்கேயே இறந்துட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு ஓகே, டிடபிள்யூ சுரன் வந்து ஜூனுக்குள்ளே வந்துட்டார். ஓகே, தினேஷை வந்து ஓட் படாஸ் முடிச்சிட்டாரு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓட் படாஸ் இவங்க டீம் வந்துட்டு ஓவராலாக 3 கிலோ எடுத்திருக்காங்க. சூப்பர் ப்ரோ. இங்கே பாருங்கள், எம்பரர் ஏறி வந்துட்டார். எம்பரர் அடிச்சுட்டு வரா? இல்லை, இன்னொருத்தர் அவர் அடிச்சிட்டார். எஸ்எஸ்ஐ கிங்கிட்ட சுற்றி வந்து அடிச்சிட்டார். சூப்பர். இவர் இன்னும் ஓட் கிக்காஸ் இருக்கார் இவங்க டீமில். ஓட் கிக்காஸ் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். ஓட் கிக்காஸ்ன்னு இங்கே தான் இருக்கார். அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ ஓட் கிக்காஸ் வந்து ஜூனுக்குள்ளே போகணும் போல். அதனால் கார் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டார். நான் வர்றேன் பாரு, ஃபைட்டுக்கு சோலோவாக அவர் என்ன பண்ணுறாரு? எஃபோர்ட்ஸ் அவ்வளோ இங்கே நாக்கு அடிச்சிருக்காங்க. ஓகே,
ஸ்கின் பாயை நாக் அடிச்சு விட்டாங்க. திருப்பி எங்கள் டீமில் ஒரு நாக் வச்சாலும் ஒன்று நான் நாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நாக் பண்ணிட்டாங்க. இங்கே தான் டிடபிள்யூ ஷேடோஸ் உடனே ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்கின் பாயை முடிச்சே விட்டாங்க. இப்போ யார் கட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜின்ஸ் ஸ்கோட, ஏன்னா அவங்க தான் நாலு பேருமே ஃபுல்லாக இருக்காங்க அவங்க டீமில் பிளேயர்ஸு. ஓகே, ஓட் கிக்காஸ் இருக்கார், ஓட் கிக்காஸையும் பார்ட்டார். ஏடபிள்யூ ஸ்கோப் மாற்றுறாரு, மண்டே கட்டினா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஓட் கிக்காஸை. இப்போ கார் எடுக்க வருவார், அடிச்சிட்டாரு பாருங்க, வேறு லெவல் ஷார்ட்டு ஜீரோ ஜின் ஸ்டேட்டு வந்து சூப்பர் ப்ரோ. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ உங்களோட ஹைலைட்ஸ் வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸோட ஹைலைட்ஸ், அப்புறம் முக்கியமாக வின்னிங் டீமோட ஹைலைட்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வரும், அதுவும் டிஆர் ஸ்காட் ஒய்டி தான். இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா மாட்டினாங்க, ரெண்டு பேருமே சீரே போட்டார், ஏன்னா சரியாக படலை. இங்கே வந்து டிஆர் சுரன், டிஆர் சுரன் காட் நாக் எடுக்க வந்து டிடபிள்யூ ஷார்ட்டாக தான், டிடபிள்யூ ஷார்டையும் ஜீரோ ஜின் ஸ்டேட்டே முடிச்சிடுவார். யார் முடிச்சா அதையும் ஜீரோ ஜின் ஸ்டேட்டே முடிச்சிட்டார், ஏன்னா வேறு லெவலுக்கு அவர் வியூ கிடச்சிச்சு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரிட்ஜில் இருந்தாங்க, வேறு லெவல் ப்ரோ, சூப்பராக பண்ணாங்க. இப்போ ஜீரோ ஜின் ஸ்டேட் ஸ்காட்டில் வந்து எம்பரர் தான் இன்றைக்கி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், 7 kills எடுத்திருக்காரு. அப்புறம் மற்ற நாலு பேர் அவங்க டீம் கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 16 kills எடுத்திருக்காங்க. அப்புறம் டிடபிள்யூ ட்ரிக்கர் ஸ்காட் வந்துட்டு 3 kills எடுத்திருக்காங்க இன்றைக்கி, நேற்று தான் ஃபஸ்ட் பிளேஸ். அப்புறம் ஓட் பட்டாஸ் அவங்க டீம் ஓவராலாக 3 kills. 4th place வந்து தினேஷ் 007, 5th வந்து கண்ணன்கிற டீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் நருட்டோ ஸ்காட், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபக் 3 kills. ஓகே, அவங்க கலந்து ஒரு 6, 9 kills எடுத்திருக்காங்க, சூப்பர். அடுத்து வேறு எந்த ஸ்காடும், ஓகே மற்ற எல்லா ஸ்காடும் கம்மி தான். ஓகே, இதுதான் இன்றைக்கி ரூம் மேட்ச், இன்றைய ரூம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ பின்னாடி வேறு பேக்ரவுண்டில் வேறு கன் சவுண்ட் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே ப்ரோ, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுங்கள், நம்ம ரூம் மேட்ச் இன்னும் விரைவில் உங்களுக்காண்டி ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2 months ஆகும்னா 2 months வெயிட் பண்ணாதீங்க, 2 months. ஓகே, நான் ஒரு நார்மல் 2 months. டாட்டா பை, பேசி யூ கேப்சர்.